ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் ஒரு கப்பு பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம், 1 ஸ்பூன் தனியா, எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி பாதி பாதியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சமாக அந்த சீரகம் சொன்னேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடணும். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஊற வச்சுருக்கிற அந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குற குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பூசணிக்காய் வச்சு தான் செய்யணும்னு இல்லை, நம்ம சௌ வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு இதெல்லாம் வச்சு கூட மோர் குழம்பு செய்யலாம். நான் இன்றைக்கி பூசணிக்காய் வச்சு செய்கிறேன். நம்ம வீட்டிலையே காய்ச்சிது. இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கடுகு போட்டு 4 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு இல்லை, லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சமாக அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அது வேகட்டும். ஒரு 1/2 வேக்காடு அது வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பச்சரிசி சேர்த்துறாதீங்க, பச்சரிசி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், அதுவே அதிகம். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கட்டியாகிடும், டேஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறமா நான் வீட்லேயே துற ஊற்றி வச்சுருக்கிற மோர் தயிர் எடுத்து அதை மிக்சியில் அடித்து நல்லா தண்ணியாக கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதோ இப்போ அதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கெல்லாம் விடக்கூடாது, ஜஸ்ட்டு 1 செகண்ட்லேயே சிம்மில் வச்சு இறக்கிடணும். கொதிக்க விட்டிங்கன்னா திரி திரியாக ஆகிடும். அவ்வளோதான், டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இதை டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.